இந்த வீடியோவில் கூறிய எஸ்டூத்ரீ இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங்கா ஃப்ரீ ரோல் டர்னி டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயா விளையாண்டு 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக கொஞ்சம் வருஷங்களாவே ஒரு நல்ல படங்கள் வந்து நிறைய வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். கமர்ஷியல் பேஸ்ட் மூவிஸ் இருந்தாலும் ஸ்டோரி ஓரியன்டா நல்ல பெஸ்டான ஃபிலிம்ஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் சின்ன சின்ன பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட படங்களும் மிகப்பெரிய வெற்றியை சேர்ந்துருக்கு. கடந்த ஒரு 10 வருஷத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய சின்ன படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றியை சேர்ந்துருக்கு. அந்த வெற்றி மூலியமா நிறைய புது புது டைரக்டர் சொல்லி வராங்க, புது புது ப்ரொடியூசர்ஸ் வெளிவராங்க. ஸோ சின்ன படங்கள் நம்பி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நிறைய ப்ரொடியூசர்ஸ் ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன பட்ஜெட்டில் எடுத்து பெரிய அளவுக்கு ஹிட்டான படங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன படம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆக்டர் இருக்கார், அந்த ஆக்டர் வந்து சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார்னு சொல்லலாம் அவரை. ஸோ அவரோட படங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சு கொடுத்துருக்கு. ஸோ விஜய் சேதுபதி தான் அவர். விஜய் சேதுபதியோட ஆக்டிங்கில் ஸ்டார்டிங்கில் அவரோட கரியரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அவர் பண்ண படங்கள் எல்லாமே சின்ன சின்ன படங்கள் தான், பட் அதோட வெற்றி என்று பார்க்கும்போது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு படம் வந்து சூதுகவும் கிட்டத்தட்ட ஒரு 2 கோடி ரூபா பட்ஜெட்டில் பண்ண படம் தான் அது. பட் அந்த படத்தோட ரெவன்யூ நம்ம பார்க்கும்போது ஒரு 20 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த படம் வந்து வசூல் பண்ணி கொடுத்துருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ அந்த படத்தை பற்றி நிறைய பேர் பேசிட்டு தான் இருந்தோம். அவ்வளோ பெரிய வெற்றி அந்த படம் அடைஞ்சிருந்துச்சு. ஸோ சூதுகவம் படம் வந்து நம்ம லிஸ்ட்டில் வந்து அந்த படம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன படம் பார்த்தோம் அப்படின்னா பீஸா. பீஸாவும் விஜய் சேதுபதியோட படம் தான். ஸோ விஜய் சேதுபதியோட அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா அவர் பண்ண படங்கள் எல்லாமே சின்ன சின்ன படங்கள் தான், புது புது டேரக்டர்ஸ் தான். பட் அவரோட ஆக்டிங்க்கும் சரி அந்த கதையோட இன்டென்ஸுக்கும் சரி அந்த படங்கள் எல்லாமே பெரிய வெற்றியை கொடுத்துருந்துச்சு. ஸோ அந்த வகையில் பீஸா படம் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 1.5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான படம் தான் அது. ஆனால் அந்த படத்தோட வசூல் பார்க்கும்போது 8 கோடி ரூபாய்க்கு அந்த படம் வசூலாயிருச்சு. கார்த்தி சுப்ராஜோட ஃபர்ஸ்ட் படம் கூட அது சொல்லலாம். ஸோ அவரோட கதைக்காகவும் விஜய் சேதுபதியோட ஆக்டிங்காகவும் அந்த ஒரு இன்டென்ஸான ஸ்க்ரீன் பிளேக்காகவும் அந்த படம் தேட்டரில் வச்சு நம்ம எல்லோரும் பெருசாக கொண்டாடணும். அந்த படமும் சின்ன பட்ஜெட்டில் உருவாகி பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்துருந்துச்சு. அதுக்கப்புறமா இருக்க படம் பார்த்தோம் அப்படின்னாலும் அந்த படமும் விஜய் சேதுபதியோட படம் தான். நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தாரு. ரொம்ப ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் படம். அந்த படத்தோட குவாலிட்டி பார்த்தாலே நமக்கு தெரியும் ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் எடுத்திருப்பாங்க. நியர்லி ஒரு வெறும் 80 லட்ச ரூபா பட்ஜெட்டில் பண்ண படம் தான் அது. பட் அந்த படத்தோட வசூல் நம்ம பார்க்கும்போது ஒரு 4 கோடிக்கும் அதிகமான அளவுக்கு அந்த படம் வந்து வசூல் பண்ணியிருந்துச்சு. கதை படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன ரொம்ப சின்ன கதை, பட் ஸ்க்ரீன் பிளே வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லா வச்சு இழுத்து ஒரு ஹியூமராக ஃபுல்லாக படம் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அந்த படம் மூலியமாக விஜய் சேதுபதின்ற வந்து ஒரு பெரிய ஆக்டர் வந்து வெளியே தெரிய ஆரம்பித்தார். அந்த படமும் ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் எடுத்து ரொம்ப பெரிய வெற்றியை கொடுத்துருந்துச்சு. அடுத்து என்ன படம் பார்த்தோம் அப்படின்னா தனுஷ் அவரோட ப்ரொடக்ஷனில் அவர் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருந்தார். நிறைய புது புது டேரக்டர்ஸ்க்கும் அவரும் வந்து வாழ்க்கை கொடுத்துட்டு இருந்தாருன்னு சொல்லணும். ஸோ அப்படி அவர் பண்ண அவர் ப்ரொடக்ஷனில் பண்ண படம் தான் காக்கா முட்டை. மணிகண்டனோட டேரக்ஷனில் அந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படத்துக்கு வந்து கோ ப்ரொடியூசராக வெற்றிமாறன் இருந்தார். அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா வெறும் 1 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ரெடியான படம் தான். அந்த படம் வந்து நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு நிறைய அவார்ட்ஸ் கூட வாங்கியிருந்துச்சு. பட் அந்த படத்தோட வசூல் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. வெறும் 1 கோடி ரூபாய் போட்டு 12 கோடி ரூபாய் வந்து அந்த படத்தில் ரெவன்யூ எடுத்து கொடுக்குறாங்க அந்த படத்தோட டேரக்டர். ஸோ அது மூலியமாக ஒரு அடுத்து வேற ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும் அந்த படம் வந்து ஒரு நல்ல ஊன்று கூட இருந்திருக்கு. ஸோ காக்கா முட்டை படம் வந்து வெறும் 1 கோடி ரூபாய் எடுத்து 12 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கு. இதுக்கு அப்புறமா அடுத்த படம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த படமும் தனுஷ் அவரோட ப்ரொடக்ஷன் அந்த படம் தான். ஸோ தனுஷ் அவரோட ப்ரொடக்ஷனில் விசாரணின்னு சொல்லி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. வெற்றிமாறன் டேரக்ஷனில் இந்த படம் வந்து ஆஸ்கர் நாமினேஷன் லிஸ்ட் வரையும் போயிருந்துச்சு. அந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா வெறும் 1.5 கோடி ரூபாய் பட்ஜெட் தான். 1.5 கோடி ரூபாய் பட்ஜெட் எடுக்கப்பட்ட விசாரணை படம் வந்து நியர்லி ஒரு 13 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருந்துச்சு. இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக தான் பார்க்கப்படுது. கதை வந்து ரொம்பவே இன்டென்ஸான கதை இருந்தாலும் படம் வந்து தியேட்டரில் வச்சு கொண்டாடினாங்க அந்த படத்தை. வெறும் 1.5 கோடி ரூபாய் போட்டு 13 கோடி ரூபாய் வரைக்கும் அந்த படம் வசூல் பண்ணி கொடுத்துருந்துச்சு. டிமாண்டி காலின்னு சொல்லி ஒரு படம், பேய் படங்களை வச்சு நிறைய படங்கள் வந்துட்டு இருந்த அந்த டைமில் வந்து அதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ட்ரை பண்ணலாமேனு சொல்லி அஜய் நியாயமுத்துன்ற ஒரு டேரக்டர் வந்து புதுசாக ட்ரை பண்ணியிருந்தார். அதுவும் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். படத்தோட செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரே வீட்டில் மட்டும் நடக்கிற மாதிரி கதை வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 2 கோடி ரூபாய் பட்ஜெட் தான். பட் படத்தோட வசூல்னு பார்க்கும்போது 10 கோடி ரூபாய்க்கு மேலேயும் படம் வந்து வசூல் பண்ணி கொடுத்துருந்துச்சு. இந்த படத்துக்கு அப்புறமா புதுசாக வந்து பேய் படத்தில் நம்ம ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணால் மக்கள் ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லி புதுசாக வர டேரக்டர்ஸ்க்கு நம்பிக்கை கொடுத்த படம் தான் அந்த டிமாண்டி காலனி படம்னு சொல்லலாம். ஸோ டிமாண்டி காலனி படமும் கம்மி பட்ஜெட்டில் உருவாகிட்டு பெரிய வெற்றி அடைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாநகரம் படம் நம்ம லோகேஷ் கனகராஜோட டேரக்ஷனில் அவரோட ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தோட பட்ஜெட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 2.5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படம் எடுத்தாங்க. பட் இந்த படமும் நியர்லி ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வசூல் பண்ணி கொடுத்துருந்துச்சு. இந்த படத்து மூலியமா லோகேஷ் கனகராஜுக்கு அவரோட அடுத்த படமான கைதியாக இருக்கட்டும், இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க மாஸ்டராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங்காக இருந்தது வந்து மாநகரம் படம் தான் சொல்லணும். அந்த படத்து மேலே அவர் வச்ச நம்பிக்கை ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வச்சு மிகப்பெரிய வெற்றி நல்லா கொடுக்க முடியும்னு சொல்லி அவர் கொடுத்த நம்பிக்கை அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண எஸ்ஆர் பிரபுவாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் அவங்களுக்கு இருந்த நம்பிக்கை மூலியமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருந்துச்சு.
இருந்துச்சு. அதனால இந்த படமும் கம்மி பட்ஜெட்டில் ரெடி பண்ணிட்டு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. இதுக்கு அப்புறமா என்ன படகு பார்த்தோம்னா முண்டாஸ்பட்டி அந்த படத்தோட டைரக்டர் வந்து ராம்குமார். அவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படம் இது. அதுக்கப்புறமா ராட்சசன் சொல்லி ஒரு படம் கூட அவர் பண்ணியிருந்தாரு. அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. பட் முண்டாஸ்பட்டியும் கமர்ஷியலி மிகப்பெரிய வெற்றி படமாக தான் அமைஞ்சிருந்துச்சு. அந்த படம் வந்து இதுவும் தமிழ் சினிமாவில் வந்து புது ஜானரை கிரியேட் பண்ண மாதிரி படம் தான். இந்த படத்தை தொடர்ந்து மரகத நாணயம் கூட ஒரு படம் வந்துருச்சு. அந்த படமும் இந்த படம் அந்த டோன் வந்து நியர்லி ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் முண்டாசுப்பட்டி படம் வந்து அதோட பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 2 கோடி ரூபாய் பட்ஜெட் தான். பட் இந்த படத்தில் வசூல்னு பார்க்கும்போது 10 கோடி ரூபாய்க்கு மேலே இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி புது புது டேரக்டர்ஸ் வந்து புது புது ஐடியாஸோட இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குற ப்ரொடியூசர்ஸே நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ சின்ன சின்ன படங்களுக்கு சான்ஸ் கொடுத்து அது மூலியமாக பெரிய ரெவன்யூ பார்த்ததில் முண்டாசுப்பட்டின்ற படமும் வந்து ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்த படம் என்ன பார்த்தோம் அப்படின்னா அருவி. இந்த படத்தோட டேரக்டர் வந்து ஒரு டிஃப்ரெண்டாக யோசிக்கிறவன் சொல்லலாம். அவரோட ரெண்டாவது படமான வாழ் படத்தோட டீசர் ரீசன் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த படத்தில் டீசர் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அவரோட வித்தியாசமான ஐடியாவிலேருந்து உருவான படம் தான் அருவி. இந்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணது நம்மளோட எஸ்ஆர் பிரபு தான். ட்ரீம் வாரியர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தோட கதையும் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. படம் வந்து மக்கள்கிட்ட ரொம்பவே என்கேஜ் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா வெறும் 1 கோடி ரூபாயில் உருவான படம் தான் இது. பட் இந்த படத்தோட ரெவன்யூ நம்ம பார்க்கும்போது நியர்லி ஒரு 8 கோடி ரூபாய் கிட்ட வந்து இந்த படம் வசூல் பண்ணியிருந்துச்சு. படம் வந்து ஃபீமேல் லீடை வச்சு எடுத்திருந்தாலும் மக்கள்கிட்ட கதை பிடிச்சிருக்கு அப்படின்னா படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைகின்றதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது. வெறும் 1 கோடி ரூபாயில் எடுத்து 8 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு அப்புறமா என்ன படம் இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா துருவங்கள் 16. இந்த படத்தோட டேரக்டர் வந்து கார்த்திக் நாராயண். ஒரு ஹாலிவுட் டைப் ஆஃப் ஃபிலிம் மேக்கர் வந்து நம்ம இந்தியன் சினிமாவில் ஒரு எங்கேஜில் கிடைச்சார்னா அதுதான் கார்த்திக் நாராயண்னு சொல்லலாம். அவரோட ஃபர்ஸ்ட் படமான துருவங்கள் 16 இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா வெறும் 3.5 கோடி ரூபாய் பட்ஜெட் தான். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதும் அவங்க அப்பா தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு. 3.5 கோடி ரூபாய் பட்ஜெட் எடுக்கப்பட்ட இந்த படத்தோட வசூல் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருந்துச்சு. மிகப்பெரிய வெற்றியாக தான் இந்த படம் வந்து பார்க்கப்படுது. படம் ரிலீஸ் ஆன டைமில் பெருசாக போகாட்டியும் வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லலாம். ஸோ அப்படி மக்கள் மூலிமா பரவி இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. வெறும் கம்மியான பட்ஜெட்டில் அதை அவங்க அப்பாவே ஓனாக ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படத்தை வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக உருவாக்கி கொடுத்த கார்த்திக் நாராயண் வந்து அடுத்த படம் மாஃபியா வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதுக்கு அப்புறமா கடைசியாக இருக்க படம் என்ன பார்த்தோம் அப்படின்னா எங்களோட லிஸ்ட்டில் கடைசியாக இருக்க படம் எல்கேஜி ஆஜே பாலாஜி. அவரோட டேரக்ஷன் அது இல்லாமல் அவரோட ஸ்டோரியில் அவரோட ஆக்டிங்கில் அவர் வந்து லீடாக பண்ண படம் தான் எல்கேஜி. லாஸ்ட் ரிலீஸ் ஆகிச்சு அந்த படம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது யாரும் பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வரி கணேஷ் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். இந்த படத்தோட பட்ஜெட் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா வெறும் 3.5 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் உருவான இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டில் உருவான படத்தில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம்னா எல்கேஜி படத்தை ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இந்த படம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அரசியல் மட்டும் இல்லாமல் சென்ட்ரலில் இருக்க அரசியல் வரைக்கும் போயிட்டு எல்லா அரசியலையும் கேலியாக பண்ணி படம் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வந்து மக்கள்கிட்ட ரொம்பவே எங்கேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அந்தளவுக்கு எங்கேஜ் ஆனால் தான் இந்த படம் வந்து மிகப்பெரிய வசூல் அடைஞ்சிருக்கு. அதனாலவோ என்னவோ தெரியல அவரோட அடுத்த படத்தையும் அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. மூக்குதி அம்மன் படம் வந்து நயன்தாரா லீட் பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த படமும் நெக்ஸ்ட் வந்து இந்த இயரில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ சின்ன பட்ஜெட்டில் உருவான படத்தில் வந்து எல்கேஜி படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு கொடுத்துருக்கு. ஸோ சின்ன சின்ன பட்ஜெட்டில் பண்ணுற படங்கள் எல்லாமே அதுவும் பெரிய லெவலில் ஹிட் கொடுத்துட்டுறதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த படங்கள் எல்லாமே. ஸோ இது மூலியமாக ஃபியூச்சர்லையும் சின்ன பட்ஜெட்டில் நிறைய புது டேரக்டர்ஸ் வரணும். அவங்க பண்ணுற படங்களும் இதே மாதிரி மிகப்பெரிய வெற்றி அடையணுன்றதான் எங்களோட ஆசையும். ஸோ நான் சொன்ன இந்த லிஸ்ட்டில் இருக்க படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படங்கள் என்னவோ அந்த படங்கள் என்னன்னு சொல்லி மறக்காமல் கீழே காமெண்ட் பாக்ஸில் எங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எனக்கு ஒரு S23 இந்தியாஸ் நம்பர் 1 ரமி கேமிங் ஆஃப் ஃப்ரீ ரோல் டர்னி. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஃப்ரீயாக விளையாட்டு 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க.